ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இது கவினிலம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி செய்ய போகிறோம். சப்பாத்தி தீத்திரத்தை பார்த்து நான் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த சப்பாத்தி மாவு வச்சு ஒரு சூப்பரான டின்னர் செய்ய போகிறோம். நீங்களும் இதே மாதிரியே சப்பாத்தி எடுத்து தீத்தி எடுத்து வச்சுக்கோங்க. நார்மலாக எப்படி தீத்துவோமோ அதே போலவே கோதுமை மாவு ரெடி பண்ணி தீத்தி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு நாலு சப்பாத்தி தீத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நான் இந்த மாதிரி நிலக்கடலை வந்து இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து அது ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இது ரெண்டையுமே ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம நல்லா அஞ்சு விசில் அளவுக்கு விட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் இந்த ரெண்டு பருப்புமே ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டு இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி தேவையில்லை. நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நான் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் எடுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்தால் ஒரு அஞ்சு விசில் விட்டாலே போதும். இப்போ நல்லா ரெண்டுமே வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எதுவும் கடையெல்லாம் தேவையில்லை, இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் கேஸ் ஆன் பண்ணி கேஸில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அடுத்தது நான் வந்து ஒரு பெரிய சைஸ் பட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரே ஒரு லவங்காயில் ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் சேருங்க, இதுக்கு மேலே சேர்த்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, நிலக்கடலையும் அந்த பருப்பும் அது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து இதுலேருந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதுலேருந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம உப்பு ஆல்ரெடியே போட்டோம், அந்த உப்பே கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் இதை ஊற்றிட்டு திரும்பவும் இது கூடவே இன்னும் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக ரசத்துக்கு கூட்டி வைப்போம் இல்லைங்களா, அந்தளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் அந்தளவுக்கு தான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சப்பாத்தி மாவு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிச்சு இந்த மாதிரி போட்டுருங்க. அப்படி இல்லைனா கத்தியால் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் வந்து கையிலேயே இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு வேக விடுங்க. இது கூடவே நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து இதில் கண்டிப்பாக சேர்க்கணும். இதில் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வெல்லம். வெல்லம் சேர்த்தா தான் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுத்தோம். இப்போ வெல்லம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கிண்டணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இது வந்து நல்லா தடிப்பாக ஆகி வரும். பாருங்கள், இப்போ நம்மளோட டின்னர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டின்னர் இது, ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.